திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் மாணவர்களே, இன்றைக்கி நம்ம ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த ரொம்ப அற்புதமான ஒரு தாந்திரிக டரோட் சீட்டை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட சில விஷயங்கள் வந்து இன்றைக்கி ஒரு விழிப்புணர்வாக சில விஷயம் சொல்ல விரும்புகிறேன் உங்கள்கிட்ட. அதாவது இந்த டரோட்டை வந்து பிரசனத்துக்கு நம்ம பொதுவாக பயன்படுத்துகிறாங்க எல்லாருமே. ஆனால் இந்த பிரசனத்துக்கு பயன்படுத்துறக்கு முன்னாடி உங்கள் உடலும் மனமும் வேறொரு பரிணாமத்தில் இயங்க வேண்டும். வேறொரு பரிணாமத்தில் நீங்கள் ஏங்கலை அப்படின்னா டெஃபண்டாக பிரசன ஆகிற முறையில் நீங்கள் சிறந்து விளங்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது காலத்தை, அதாவது டரோட்டை வைத்து காலத்தை ஆய்வு செய்தால் டரோட்டை வந்து கால கண்ணாடியாக நீ பயன்படுத்துகிறீங்க. காலம்ன்றது இறைவனோட ஒரு சுரூபமாய் திகழுது. அதை நீங்கள் உணர்ந்துக்கணும். அது காலம் டைம்ன்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் வந்து பரம்பரையோட இயக்க சக்தி தான். அது அதை பற்றி நீங்கள் ஆய்வு செய்கிறதுக்கு நீங்கள் வேறு பரிணாமத்தில் நீங்கள் இப்படி ஹைலி இப்படி வந்து ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு வந்து ஒரு நுண்ணறிவு உங்களுக்கு தேவைப்படுதோ, அதே மாதிரி அதை ஆய்வு செய்கிறதுக்கு மனம் வந்து வேறு பரிணாமத்தில் இயங்க வேண்டும். இயங்காமல் டெஃபண்டாக டரோட் பிரசன ஆகிற முறையில் நீ பெரிய ஆளாக ஆக முடியாது. ஸோ அந்த இயக்கத்தை மனதை வேறு பரிணாமத்தில் இயங்க வைக்கிறதுக்காகவும் அதை விழிப்பு அதை வந்து ஒரு நுண்ணறிவோடு அந்த ரகசியங்களை அணுகிறதுக்காகவும் தான் நீங்கள் இந்த பயிற்சி முறைகளை செய்ய போகிறீங்க, செஞ்சுட்ருக்கீங்க. டரோட் தந்திர பாட வகுப்பில் எக்கச்சக்க பிரயோக முறையில் நான் உங்களுக்கு கொடுத்துட்டே வரேன். இது வந்து உங்களை ஒரு சிறப்பான தாந்திரிகரை ஆக்கிறது மட்டும் இல்லாமல் இது உங்கள் வாழ்க்கை தரத்தையும் வந்து வேற ஒரு பரிணாமத்தை கொண்டு போயிடும். அதாவது நீங்கள் வாழ்க்கையை முழுமையாக வாழக்கூடிய அமைப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த பிரயோக முறை அனைத்துமே வந்து கண்டிப்பாக தேவை. அதாவது நீங்கள் பிரசனாவுடைய முறையில் சிறந்து விளங்கணும். அதாவது நீங்கள் முக்காலத்தையும் உணரக்கூடிய அறிவு வந்து உங்களுக்கு வெளிப்படணும். டரோட்டுன்ற கருவியை பயன்படுத்தி அவரோட பயன்பாடுகளை முழுமையாக நீ அனுபவிக்க வேண்டும் அப்படின்னா நீங்கள் வந்து வேற ஒரு பரிணாமத்தை இயங்கிறதுக்கு தயாராக வேண்டும். அது தயார் நிலை பாடங்கள் தான் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம இதை முடித்த உடனேயே இதே வகுப்பில் நம்ம எப்படி வந்து இதை டரோட்டுன்ற மாபெரும் ஆற்றல் மிக்க சீட்டுகளை வந்து ஒரு தாந்திரிக கருவியாக பயன்படுத்துறது, அதை வைத்து எப்படி முக்காலத்தை உணர்றதுன்ற பற்றி சொல்ல போகிறேன் நான் உங்களுக்கு. புரியுதுங்களா இல்லையா? ஸோ இந்த பயிற்சி முறைகள் அனைத்துமே முக்கியம். இதை பயிற்சி செய்யாமல் நீங்கள் 100% பலன்களை வந்து முழுமையாக வந்து சொல்ல இயலாது, இல்லை உங்களுக்கே நீ பார்த்துக்க முடியாது. ஸோ தொழில்முறையிலையும் செஞ்சாலும் சரி, இல்லை வாழ்க்கை நெறியோடு இதை வந்து நீ பயன்படுத்த போகிறீங்கன்னு சொன்னாலும் சரி, எப்படி இருந்தாலுமே பிரசன முறைகளுக்கு வந்து நீங்கள் பயன்படுத்தணும்னா இதுக்கு முன்னாடி வந்து உங்கள் மனதை வந்து அதை முன்னாடி தந்திரானாலே எக்ஸ்பேண்டிங் ஒரு அவேர்னஸ் தான், மனதை வந்து வேற ஒரு பரிணாமத்தில் கொண்டு போய் இயக்க வைக்கிறது தான். அது வேறு பரிணாமத்துக்கு நீங்கள் நகர்றது தான் வந்து தந்திரான்ற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம். பல அர்த்தங்கள் இருக்குது என் சம்ஸ்கிருத வார்த்தை இல்லை, அதனால் வந்து அதில் ஒன்றாவது முக்கியமான அர்த்தம் வந்து இந்த அர்த்தம் தான். ஸோ நீ வேறு பரிணாமத்தில் இயங்க வேண்டும் இதை பண்ணணும்னா. ஓகேங்களா? இன்றைக்கு நம்ம பார்க்குறத முக்கியமான ஒரு சீட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி 10 of Pentacles இல்லை 10 of Discs இல்லை 10 of Coins இல்லை 10 நாணயங்கள். இந்த இடத்துல வந்து இன்னொரு விழிப்புணர்வு கொடுக்க நான் விரும்புகிறேன். அதாவது இந்த டரோட் சீட்டுகளோட பேர்களை வந்து தமிழில் மொழிபெயர்த்து படிக்கலாமா அப்படின்னா படிக்கக்கூடாது. என்ன காரணம்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன் அப்படின்னா இந்த டரோட் பேர்களை வந்து சும்மா வச்சிடல, அது ஒரு மந்திர உச்சாரணம் மாதிரி அவங்களுக்கு வேலை செய்யுது. ஒரு ஒரு டரோட் சீட்டோட பேருக்குள்ளேயும் பல ரகசியங்கள் வாங்கிட்டு இருக்கு. அது எண்ணியல் வழியாக நீ அந்த அந்த பேர்களை வந்து நீ ஆய்வு செஞ்சீங்கன்னா அந்த டரோட் சீட்டினை பற்றின பல நுணுக்கமான விஷயங்கள் வந்து வெளிப்படும். நல்லா உணரும் பல தாந்திரிக ரகசியம் வெளிப்படும். அந்த மாதிரி அமைப்போடு தான் பேரை கொடுத்துருக்காங்க. பேரை வந்து சும்மா கொடுத்துடல, பேரோட ஏனதானு கொடுத்துடல. அந்த பேர் வந்து ஒரு மந்திர உச்சாரணம் மாதிரி அந்த ஓவியங்கள், அந்த சின்னங்கள், அந்த குறியீடுகள் எல்லாத்தையும் நீ பார்த்து அந்த பேரை நீ சொல்கிறப்ப அது மந்திர உச்சாரணம் வேலை செஞ்சு உங்களோட தேவையை பூர்த்தி செய்கிற அமைப்பு அதில் உண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த சீட்டு எதுக்காக பயன்படுது, பிரசன முறையாக இருந்தாலும் சரி தாந்திரிக சீட்டை எப்படி பயன்படுத்தணும், ஏன் பயன்படுத்தணும், எதுக்காக பயன்படுத்தணும், இந்த சீட்டோட ரகசியங்கள் என்ன, உண்மையான சீட்டோட அமைப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த அந்த பேர்கள் வந்து மிக முக்கியமானது. பேர்னால் வெறும் பேர் கிடையாது, சூர பேர் கிடையாது. அதுக்குள்ளே உள்ள சூட்சமமான ரகசியங்கள் வந்து அந்த மாதிரி அமைப்பில் வந்து செய்ய ரகசியங்கள் வந்து அதில் புதைக்கப்பட்டிருக்கு. அது எப்படி உணரணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த எண்ணியல் வழியாக அதில் நுழைஞ்சோம்னா கண்டிப்பாக வந்து இந்த சீட்டுகளை பற்றின ரகசியங்கள் நம்ம இன்னும் இன்னும் பெரிய லெவலில் நம்ம வெளிப்படும். அப்போ தான் எல்லாருமே ஒரே ரீதியாக அந்த காடை எப்படி அணுகிறதுன்ற ஒரு முறை வந்து எப்படி ஒரு இந்த காடை எப்படி நம்ம சொல்லணும், இந்த காடை எப்படி நம்ம பார்க்கணும், இந்த காடு எதுக்கு பிரயோஜனமான காடு, இந்த காடு நம்ம வாழ்க்கை எந்த விதத்தில் எந்த விதமாக எந்த இயக்க சக்தியை வந்து வெளிப்படுத்தி காட்டுது அப்படின்ற உணர்றதுக்கு பேர் ரொம்ப முக்கியம். தமிழில் மாத்திரமே என்ன ஆகுது அப்படின்னா அந்த எண்ணியல் கோட்பாடு அடிவாய்ப்பு
புரியுங்களா இல்லையா? மறந்துடக்கூடாது. புரிந்து கொள்றது வேணா நீங்க தமிழ்ல புரிஞ்சு கொள்ளலாம், ஆனால் உச்சாரணம் செய்யறது டெஃபரண்டா வந்து இதே மாதிரி தான் நீங்க, அதாவது என்ன பேரை வந்து ஆங்கிலத்தை கொடுத்துருக்கோ அதே பேரை தான் நீங்க பயன்படுத்தணும், மறந்துடவே கூடாது. ஏன்னா தத்துவ கோட்பாடுகள் வந்து பேர்கள் அடக்கி வச்சிருக்காங்க, மறந்துடக்கூடாது நீங்க. புரியுங்களா இல்லையா? தமிழில் நீங்கள் உச்சரிப்பை செய்கிறப்ப தமிழில் எப்படி சான்ஸ்கிரிட் தமிழும் வந்து ஒரு மந்திர உச்சாரணத்துக்கு சிறந்த விஷயங்கள் ஒன்று ஒன்று இருக்கும், ரெண்டுத்திலையும் மந்திரங்கள் உண்டு. அதாவது அதாவது இதிலே தான் நீங்கள் வந்து உச்சாரணம் செய்ய வேண்டியது இருக்கும். இதற்காக வந்து மாற்றி அமைச்சு செய்கிறப்ப அது வந்து பயணிக்காம போயிடும். புரியுதுங்களா இல்லையா? அதாவது சமஸ்கிருத வார்த்தைகளை வந்து அதன் வழியே வந்து நீங்கள் உச்சாரணம் செய்யணும். இப்போ சூக்தங்கள்னு சொல்கிறாங்க இல்லையா, வேதத்தில் சூக்தங்கள்லாம் உண்டு, சூக்தங்களை வந்து அப்படியே தான் சொல்லணும். ஆங்கிலத்திலேயோ தமிழ்லேயோ மொழிபெயர் செய்கிறப்ப அதோட பலன் அது இழந்துடும், அதே பலனை கண்டிப்பாக அதை கொடுக்காது உங்களுக்கு. புரியுதா இல்லையா? அது தமிழ் வேதம் சொல்லக்கூடிய திருமுறைகளில் உள்ள இதையும் வந்து சான்ஸ்கிரிட்ல மொழிபெயர் சொன்னீங்கன்னா அதுக்கான பலன்கள் கிடைக்காம போயிடும். இதெல்லாம் நீ உணரணும். ஒவ்வொரு வார்த்தை இப்போ வாழ்க வளமுடன் சொல்கிறப்ப நானாக வந்து சொல்கிறப்ப மேலே வந்து ஆக்சுவலாக வந்து ரொம்ப அற்புதமான விஷயம் அது. இதை அந்த வார்த்தை சொல்கிறப்ப நானாக வந்து மேலே வந்து மேலே அக்குப்பஞ்சர் புள்ளியா. புரியுதுங்களா இல்லையா? நபமுதிரைன்னு சொல்லுவாங்க அதை. புரியுதா இல்லையா? அந்த அக்குப்பந்திர புள்ளியை தொட்டு அடிக்கடி வர 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 உங்களுக்கு வந்து உடம்புடைய ஏக்க சக்தி சீராகும், நிறைய ஹார்மோன்ஸ் சுரக்கிறதுக்காக அந்த அந்த இதை வந்து நீங்கள் அடிக்கடி. இப்போ சீன தாந்திரிகத்தில் கண்டிப்பாக வந்து அதை வந்து அது அந்த அந்த கனெக்ஷன் அந்த கனெக்ஷன் பாயிண்ட் தான் வந்து உங்கள் சர்க்கியூட்டை க்ளோஸ் பண்ணும். உங்கள் ஏக்க சக்தியை வந்து ஒரு சர்க்கியூட்டாக ஃபார்ம் பண்ணக்கூடிய கனெக்ஷன் பாயிண்ட் வந்து அந்த பல்லுக்கு பின்னாடி உள்ள மேல்தாடையில் அந்த அக்குப்பந்திர புள்ளி இருக்குது. ஸோ அதை பண்ணி அதாவது டங்காக அந்த அப்பர் பேலட்டுன்னு வாங்க அதை கனெக்ட் பண்ண இந்த வார்த்தை சொல்ல 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 லானா போட போட மேலே நீங்கள் தொட்டு அந்த இடத்த ஃபுல்லாக ஸ்வீப் பண்ணிட்டு வருவீங்க, தொட்டு தள்ளிவிட்டு வருவீங்க. அப்போ அவன் நன்மை கிடையாது. தமிழ் மந்திரங்களாக தான் இருந்தாலுமே சரி, சாங்கிரில் சொல்கிறப்ப அவர் பலன் கிடைக்காது. அது மொழிபெயர்த்து அதில் மொழிபெயர் சொல்கிற மொழிபெயர்த்து நீ தமிழில் உள்ள திருமுறைகளை வந்து சாங்கிரிட்டில் நீ பாடுறப்ப இதில் உள்ள பலன்கள் கண்டிப்பாக கிடைக்காது. இதனால் இது குறைவாகவோ இல்லை அது அது வந்து இது சிறப்பு குறைவு சிறப்பு அப்படிலாம் கிடையவே கிடையாது. அது அதுக்கு என்னென்ன இது இருக்கோ அது வழியாகவே நீங்கள் போய்க்கணும். மாற்றி அதை வந்து பிரயோகம் செய்கிறப்ப அதில் நன்மைகள் கிடைக்காமல் போயிடும். அதுதான் விஷயமே இல்லை. எது சிறப்பு எது தாழ்ச்சின்ற விவாதங்களே கிடையாது. அந்தந்த லெவலில் அது சிறப்பாகவே இருக்குது, அது எந்த சந்தேகமே கிடையாது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிறப்பு நிலை இருக்குது. ஸோ அந்த சிறப்பு வந்து அதில் வெளிப்பட்டு ஆகணும். அந்த சிறப்புனால அது வந்து அதை வந்து தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளணும். அப்படின்னா அதோட அமைப்பு எப்படி இருக்கோ அந்த அமைப்போட நீ போயிடணும். அதை மாற்றி நீங்கள் பிரயோகம் பண்ணுறப்ப அதுக்கான நன்மைகள் கிடைக்காமல் போயிடும். அதனால் தமிழ் சிறப்பாக சான்ஸ்கிரிட் சிறப்பாக ஆங்கிலம் சிறப்பான்ட்டு பார்க்கக்கூடாது. இந்த அமைப்பு இந்த கட்டுமான அமைப்பில் ஆங்கிலம் தான் கொடுத்துருக்காங்க. இது வழியாக நீ போகணும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. தமிழில் சிறப்பான விஷயம் கொடுக்குறப்ப அப்போ ஆங்கிலம் பயன்படாது. அதை வந்து ஆங்கிலம் மொழிபெயர் செய்கிறப்ப அதோட அதுக்கான சக்தி பிரவாகம் வந்து கண்டிப்பாக தடப்படும். அதில் எந்த சந்தேகம் கிடையாது. உச்சாரணம் தானே, இது ஒரு மந்திர உச்சாரணம் தான். அதாவது சொற்கள் வந்து அதை சாதாரணமாக எடுத்துக்கூடாது. நம்ம அதில் ஆக்ரஷனம் இருக்குது. ஆங்கிலம் எடுத்துனோட அது வந்து மந்திர உச்சாரணம் தம்பி இழந்துடாது. அதுக்கும் சில பவர்ஸ் இருக்குது, அதை நீங்கள் உணரணும். புரியுதுங்களா இல்லையா? ஸோ மறந்துடக்கூடாது. ஒவ்வொரு பாஷைகளுக்கும் அதுக்குரிய உச்சாரண முறைகள் கொடுக்கப்பட்டிருக்கு, அதுக்குள்ள எண்ணியல் பிரயோக முறைகள் இருக்குது. அது ஏற்றவாறு தான் நீங்கள் வந்து அதை உச்சாரணம் செய்யணும், பிரயோகம் செய்யணும். அது நம்ம இஷ்டத்துக்கு மாற்றி அமைக்கிறப்ப என்ன ஆகும்னா நிறையா விஷயங்கள் பின்னாடி ஆகிப்படும் நமக்கு. அது மறந்துடக்கூடாது, அது கண்டிப்பாக மறந்துடக்கூடாது நீங்கள். ஸோ இதை சொல்லிக்கூட விரும்புகிறேன். இதை என்னன்ற உதாரணத்தை உங்களுக்கு அப்புறம் விளக்குறேன். உங்களுக்கு கிளியராக வந்து ஒரு ரெண்டு மூணு சீட்டை எடுத்து வச்சு அதில் உள்ள அந்த எண்ணியல் ரகசியத்தை ஏன் டரோட் சீட்டுகளை வந்து ஆங்கிலத்தில் சொல்லணும், தமிழில் சொல்லக்கூடாது, என்னுடைய தமிழில் மொழிபெயர்த்து அதை நம்ம இது பண்ணக்கூடாதுன்ற என்ன காரணம்ன்றத நான் டரோட் சீட்டில் வைத்தே உங்களுக்கு கிளியராக விளக்குறேன். ஒரு டரோட் சீட்டு வந்து விளக்குறேன். குறைஞ்சபட்சம் மூணு டரோட் சீட்டுகளோட தன்மையை அந்த கட்டுமான இப்போ இந்த பேரை வச்சு எப்படி நம்ம உணர்றது அப்படின்றத நம்ம விளக்குறேன். அதில் எந்த சந்தேகம் கிடையாது. சரி, அதுக்கப்புறம் வருவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கிய தாந்திரிக சீட்டு வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த தாந்திரிக சீட்டு. அதாவது நம்ம நீங்கள் உணர வேண்டியது ஒன்றே ஒன்று தான், மறந்துடவே கூடாது. அதாவது எந்த பிரயோக முறையாக சொன்னாலும் சரி, பிரசனாவட முறையை சொன்னாலும் சரி, அதுக்கு வந்து தயார் நிலைக்கு நீங்கள் வந்துடணும். இப்போ அதாவது தாந்திரிக பயிற்சி மூலம் தயார் நிலை உங்களை வந்து வேறு பண்ணால் ஏங்க வச்சுக்கணும். இல்லைனாலும் இது எதுவே பழிக்காதுன்ற உணரணும். புரியுதுங்களா இல்லையா? நீங்கள் பார்க்க போகிற தாந்திரிக சீட்டு வந்து 10 of Pentacles என்று சொல்லப்படும் 10 நாணயங்கள். ஓகேங்களா? இதான் 10 of Pentacles. மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு சீட்டு, அனைத்து விதமான செல்வங்களையும் வழங்கக்கூடியது, உனக்கு வேறு பரிணாமத்தில் இயங்க வைக்கக்கூடிய அளவுக்கு இது மிகவும் சக்தி வாய்ந்தது. ஓவியங்கள், குறியீடுகள், சின்னங்கள் நிறைய அது நிறைஞ்சிருக்கு. இந்த சீட்டு வந்து ஒரு மிக ஆக்ரஷமான சீட்டு. இதை வந்து நீங்கள் தாந்திரிக முறைப்படி பார்த்துட்டு வந்தாலோ இல்லை இது பிரயோகம் செய்தாலோ மிகப்பெரிய நன்மைகள் உங்கள் வாழ்க்கை நடக்கும்ன்றால எந்த விதமான சந்தேகம் கிடையாது. மிகப்பெரிய மேன்மையை நீங்கள் அடைவீங்கன்ற எந்த விதமான சந்தேகம் கிடையாது. டரோட் ஆலயத்தில் இதை வந்து நடுநாயகமாக வைக்க வேண்டிய ஒரு சீட்டாகவே திகழுது. அது முழுமையான ஒரு, அதை எப்படி சொல்கிறேன், இது வந்து முழுக்க முழுக்க ஒரு மகத்துவமான ஒரு சீட்டு.
அது நிறைய ஆச்சரியமான குறியீடுகள் இருக்கு. அது சிறப்பான சில விஷயம், ரெண்டு குறியீடு மட்டும் பார்க்க போறோம், சிறப்பான ரெண்டு குறியீடு மட்டும் பார்க்க போறோம் நம்ம. அதாவது இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் முக்கிய மிக முக்கியமான ஒரு குறியீடு, அதாவது இது இந்த நூல்களில் வந்து முக்கால் சொல்கிறது கிடையாது, அது மிகவும் தவறு, கண்டிப்பாக அந்த விஷயத்தை சுட்டி காட்டணும். அதாவது யூத, அதாவது கபால தாந்திரியர்களால், அதாவது யூத கபால வழி தாந்திரியர்களால், அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும், கிறிஸ்துவ கபால வழி தாந்திரியர் இருக்காங்க, யூத கபால வழி கோட்பாடு தாந்திரியர்கள் இருக்காங்க, புரிஞ்சுக்கலாம் இல்லையா? அதாவது யூத ஜூ கபாலசிக்ஸ், கபாலி ட்ரெடிஷன், அது ஒரு தாந்திரிக் மிஸ்டிக்கல் ட்ரெடிஷன் அர்த்தம், அது புரிய ட்ரெடிஷன், அது ஒரு ட்ரெடிஷன். அதாவது அந்த யூதவழி கபாலிக தாந்திரிகளால் 10 செஃபிராத் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது செஃபிராத்துகள் 10 செஃபிராத்னுவாங்க. கிறிஸ்துவ கபால தாந்திரிகள் இந்த ட்ரீ ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கான ஏன் இது பிரிக்கப்பட்டிருக்கு, இதுக்கு என்ன விஷயங்கள்லாம் இருக்குன்றது நான் அப்புறம் விளக்குறேன் உங்களுக்கு. இப்போ இதை பற்றி போவோம்னா, இதே எப்படியோ இந்த 10 செஃபிராத்துக்கள் அப்படின்றது இறைவன் எப்படி படைப்பு நிகழ்த்தினார் அப்படின்ற ரகசியங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கு. இதில் வந்து அந்த பேர்லாம் கொடுக்கப்படல, அந்த யூத தாந்திரிக கபால தாந்திரிகளுக்கு போகிறப்ப இதை பற்றி உங்களுக்கு கிளியராக தெரியும். நம்ம அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம் மாணவர்களே, நான் உங்களுக்கு விளக்குறாத. அதுக்கும் தடவுக்கும் ரொம்ப நெருங்கி தொடர்பு இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா பேரோல் சக்தி எப்படி நம்ம பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கை எப்படி மேன்மை அடையலாம், தடவட்டு வழியாக மேன்மை அடையலான்ற ரகசியமாக சொல்லப்பட்டிருக்கு, நம்ம அப்புறம் வருவோம். ஸோ செஃபராத்துன்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு வந்து இதில் கிளியராக காட்டப்பட்டிருக்கு. கெத்தர்ன்ற அந்த ஸ்பிரிட்டோட பரமாத்மாவோட முழு ஏக்க சக்தி எப்படி பிரபஞ்சமாக கிங் மால்குத்துன்னு சொல்லக்கூடிய இந்த இலக்கை வந்து எப்படி வந்து தோற்றுவிச்சுது, முழுமை பெற்றுச்சு, அதை முழுமையாக எப்படி தன்னை வெளிப்படுத்தி கொண்டுச்சு அப்படின்ற ஒரு நம்ம வெவ்வேறு நிலைகளை குறிக்கக்கூடிய அமைப்பாக தான் இருக்கு. அது பிரபஞ்ச படைப்பான வெவ்வேறு நிலைகளையும் பிரபஞ்ச இயக்கத்தின் வெவ்வேறு நிலைகளையும் குறிக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த 10 நாணயங்கள் இங்கே சுட்டி காட்டப்பட்டிருக்கு. இது அப்படியே வந்து கரெக்டாக அந்த 10 செப்பராத்துகள் எப்படி வந்து யூதர்களோட இது தத்துவ கோட்பாடு விளக்கப்படமாக அது அமையுதோ அதே மாதிரி தான் இது இதுதான் அமைக்கப்பட்டிருக்கு. இது ஒரு மிக உத்தமமான குறியீடு, மிகவும் சக்தி வாய்ந்த குறியீடு. இந்த தினம் பார்த்துட்டு வரப்போ உங்கள் வாழ்க்கை வெவ்வேறு லெவலில், உங்களுக்கு வெவ்வேறு லெவலில், உங்கள் என்ன லெவலில் இருக்கும், ஃபேமிலியாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை ஃபிசிக்கலாக ஹெல்த்தியாக இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும், வெவ்வேறு லெவலில் எங்கெங்கெல்லாம் குறைபாடு இருக்கும் அத்தனை இயக்கங்களும் வந்து முழுமை பெற்று உங்கள் வாழ்க்கையில் வந்து ஆனந்தமே திகழும் அப்படின்ற எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ரொம்ப அற்புதமான ஒரு கட்டுமானம் வச்சுருக்காங்க. இது ஒரு ஒவ்வொரு இலக்குகளையும் ஒவ்வொரு செப்பராத்தோட முக்கியத்துவத்தை உணர்த்தும்படியா ஒரு ஒரு, அதாவது எந்த செப்பரம் சலிச்சது கிடையாது. இது கெத்தர்ன்றது வந்து மகத்துவமானது, மல்குத்துன்றது அப்போ கிடையாது கிடையாது, எல்லாமே சிவசக்தி இயக்கமாக திகழும், அதை நீங்கள் உணரணும். இதோட இயக்கமே சிவசக்தி இயக்கம் இங்கே, அதாவது இந்த செஃபராத்து மல்குத்து பிரிவு கிடையாது. இங்கே ஒரு வைப்ரேஷன், நீங்கள் இங்கே ஒரு வைப்ரேஷன் நிகழ்வு அப்போ அங்கே எஃபெக்ட் ஆகும், அங்கே ஒரு வைப்ரேஷன் நிகழ்வு அப்போ இங்கே எஃபெக்ட் ஆகும், என்றைக்குமே தொடர்பு ஏற்படுத்திட்டே இருக்காங்க. சிவசக்தி என்றைக்கும் பிரியவே இல்லை. வெவ்வேறு நிலைகளை, சிவசக்தி இயக்கத்தின் வெவ்வேறு நிலைகளை வந்து உணர்த்தக்கூடிய விஷயமா தான் இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சமே அப்படிதான். அதாவது இந்த ஒன் காரோட டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் தான் இந்த பிரபஞ்சமே, டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன், டிஃப்ரெண்ட் லெவல் வைப்ரேஷன் எக்ஸ்பிரஷன் தான் இந்த போட்டு பிரபஞ்சமே. அதை உணர்த்தக்கூடிய அமைப்பாக தான் இந்த செஃபராத் இருக்குன்றத உணரக்கூடும் உணரணும். நீங்கள் ஆஸ் அபவ் சோ பிலோ, அண்டத்தில் பிண்டத்தில் இருக்கின்ற மாதிரி நீங்கள் மார்க்குத்துலேருந்து நீங்கள் இறைவன் ஏதாச்சும் உங்களுக்கு வந்து அவராக வந்து நினச்சி அவராக சிந்திச்சு உங்களை அருள் பண்ண அவசியம் கிடையாது. இறைவனை நீங்கள் அருள் பண்ணி வைக்கலாம். அது எப்படி மார்க்குத்தில் டொட்டாலிட்டியாக மெட்டலிஸ்டிக் எக்ஸ்பிரஷனில் வந்து நீங்கள் ஒரு உங்கள் முயற்சினாலும் பயிற்சினாலையும் ஒரு விதமான ஏக்க சக்தியை வெளிப்படுத்துகிறப்ப, ஏக்கத்தை ஊந்தி விடுறப்ப, ஏக்க சக்தியை வந்து நீங்கள் வெளிப்படுத்துகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக இது வந்து கெத்தர் அப்படின்ற இலக்கில் வந்து ஒரு விதமான, ஏன்னா இதெல்லாம் கனெக்ட் ஆயிருக்கு, ஒரு அதிர்வு ஏற்படுத்தும். இதை புராண காலங்களில் பார்த்தீங்கன்னா அசுரர்களை வந்து கட்டும் தவம் செய்வாங்க, தவத்தோட உஷ்ணம், அந்த தவத்தோட வைப்ரேஷன் வீரியம் வந்து தேவலோகத்திலையும் இப்போ பரமலோகத்துக்கு வைகுண்டமாக இருந்தாலும் சரி, இல்லை கைலாயமாக இருந்தாலும் சரி, இல்லை பிரம்மலோகமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு லோகமாக இருந்தாலும் எல்லா லோகத்திலையும் வந்து அது வைப்ரேஷன் சென்று பரம்பூரில் பரம்பூரில் வந்து இங்கே வர வைக்கிறதுக்கான ஒரு ஊந்துதலாக வந்து அது அமைதுன்ற பார்த்துருக்கோம் நம்ம, இதில் நம்ம புராணங்கள்லாம் பார்த்துருக்கோம். அதே மாதிரி இங்கே நீங்கள் அதிர்வு ஏற்படுத்துகிறப்ப அது ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து ஒரு அதிர்வு ஏற்படுத்தி அதுக்குள்ள நன்மைகளை வந்து பெற்றுத்தர அளவுக்கு இது வந்து ஒரு அற்புதமான ஒரு தன்மையை நீங்கள் உணர்த்துமாக அமைஞ்சிருக்கு. இது நிறைய விஷயம், அதாவது இன்டர் கனெக்டட்னஸ், எல்லா ஏக்க சக்தியும் எப்படி உணர்ந்து தொடர்பு கொண்டிருக்கின்றத உணர்த்துறது தான். என்றுமே வந்து இறைவன் வந்து பூமி, அதாவது ஏக்கத்தின் ஏக்க சக்தியாகவே திகழ்கிறாரே ஒழிய, இதை விட்டு அவர் வெளியே போகவே இல்லை. அதாவது அதாவது முன்னாடி சொன்ன கடவுள் கடந்து இருக்கின்றார், உள்ளு இருக்கின்றார் ஒரு அமைப்பு வந்து வெளிப்படுத்தக்கூடிய அதாவது செப்பராத் இருக்குது. தத்துவ குழப்பம் நிறைய சொல்லலாம் உங்களுக்கு. ஒரு இடத்துல வந்து இந்த பஞ்சகோண அமைப்பு காட்டு மஞ்சள் மஞ்சள்னால மங்களத்துவம், முழுமைத்துவம், முழுமையான ஒரு முழுமை சக்தியை வெளிப்படுத்தக்கூடிய கடலை பார்த்து ஆரஞ்சு அப்படியே தான் பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ இது ஒரு ஒரு செஃபராகவும் ஒரு உத்தமமான ஒரு இயக்க சக்தியாக திகழுது அப்படின்றத வந்து கிளியர் கட்டாக வந்து இந்த அமைப்பு காட்ட நமக்கு சுட்டி காட்டுது. இதை வலியுறுத்தும் விதமாக, இதை அங்கீகரிக்கும் விதமாக என்ன இங்கே நடக்குது அப்படின்னா, மனிதனோட பல பரிணாமங்களை, அதாவது ஒரு
ஒரு ஆன்மாவோட பல பரிணாமங்களை சுட்டி காட்ட மாதிரி மிருகமாக, குழந்தையாக, ஒரு பெண்ணாக, ஆணாக, ஒரு ஒரு முதிர்ச்சி அடைஞ்ச ஒரு வயோதிகராக, எல்லா எல்லா பரிணாமங்களையும் காட்டக்கூடிய அமைப்பாக இது வந்து திகழுது அப்படின்றத நீங்க பார்க்க வேண்டியது இருக்கு. புரியுதா இல்லையா? நல்லா அதை நீங்க பார்க்கணும். ஸோ ஒரு சைக்கிள், ஒரு ரீபர்த் கான்செப்ட் கூட இதில் எடுத்துக்கலாம் நம்ம. ஓகேங்களா? ஸோ அதாவது எப்படி இந்த செஃபராத்ன்றது நாட் ஓன்லி பிரபஞ்சம் எப்படி வெவ்வேறு நிலைகளில் இயங்குதுன்னு மட்டும் இல்லை, ஒரு மனிதன் எப்படி அந்த மனிதன் வந்து எப்படி வெவ்வேறு நிலையில் வெவ்வேறு நிலைகளில் வந்து இயங்கி எப்படி பரம்பொருள் அடையிறதுன்ற தத்துவத்தை உணர்த்தக்கூடிய விஷயமா தான் அமைஞ்சிருக்கு. எப்படி ஜீவாத்மா பரமாத்மா அடையணுன்ற தத்துவாதிமா விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. எக்கச்சக்க விஷயங்கள் இதில் வந்து இதை பற்றி நம்ம விளக்கிக்கிட்டே போகலான்ற அளவுக்கு இதில் பல விஷயங்கள் இதில் பதிஞ்சிருக்கு. செஃபராத்ன்றதில் பேர்கள்லாம் நம்ம அப்புறம் உங்களுக்கு கிளியராக விளக்குறேன். தனித்தனம் ஒரு செஃபராதி பார்க்க போகிறோம் நம்ம அப்புறம். இதற்கும் தரவுக்கு நிறைய தொடர்பு, நெருங்கிய தொடர்பு இருக்குது. இதை மனிதன் வந்து எந்த அதாவது மனிதன் வந்து என்ன நிலையில் இருக்கான், இப்போ எந்த நிலையை கடந்து செல்லணும், எந்த நிலையை நோக்கி போயிட்டுருக்கான் அப்படின்ற பல விஷயங்கள். அது நான் சொல்கிறது வந்து மோட்ச நிலையை நோக்கி போகிறது. எந்த ஒரு நிலை எந்த நிலையிலிருந்து எந்த நிலையை நோக்கி போகிறான் அப்படின்றத கிளியராக தெரியும். ஒரு ஒரு லெவல்லையும் நான் மோட்சம்ன்ற இலக்கு நான் சொல்லி ஒரு அவனோட பரிணாம எவல்யூஷன். இதில் வந்து சக்கரங்கள் இயக்கங்களும் இதில் இருக்குது. என்ன சக்கரத்தில் வந்து எந்த எந்த சக்கர வெளிப்பாட்டில் வந்து அவன் நின்று கொண்டு இருக்கின்றான் அப்படின்றதுலாம் வந்து அவன் கிளியர் கட்டாக அதை வச்சு உணர்ந்துக்கலாம். அந்த மேப், இது மேப், இது பிரபஞ்ச இயக்க சக்தியும் அண்டை இயக்க சக்தியும் பிண்ட இயக்க சக்தியும் வெளிப்படுத்தக்கூடிய தெல்ல தெளிவாக கண்ணாடி மாதிரி போட்டு காட்டக்கூடிய ஒரு அமைப்பாக தான் வந்து இந்த பத்து செஃபராத்துகள் வழங்குது. இந்த பத்து செஃபராத்துகள்ன்றது இப்போ பத்து புனித இலக்குகள். இந்த பத்து புனித இலக்குகளை பத்து புனித இலக்குகள் பேஸ் பண்ணி 32 பாதைகள் இருக்குது. அந்த 32 பாதைகள் என்னன்றதை நம்ம அப்புறம் விரிவாக பார்ப்போம். ஸோ பத்து இந்த ரெகுலராக இந்த பத்து புனித இலக்குகள் நீங்கள் பார்த்துட்டு இருக்கப்ப ஏக்கசக்தியின் ஒரு எப்படி சொல்லி மைல்கற்கள், இதெல்லாம் ஏக்கசக்தி மைல்கல்லை உணர்த்தும் விதமாக அமைஞ்சிருக்கு. இதை ரெகுலராக நீங்கள் பார்த்துட்டே வர உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்கள், மிகப்பெரிய ஆச்சரியங்கள், மிகப்பெரிய அமானுஷ்யங்கள், மிகப்பெரிய ஏற்றம் நடந்து உங்கள் வாழ்க்கை மேன்மை பெறும், முழுமை பெறும்ன்ற எந்த சந்தேகம் கிடையாது. இது ஒரு முழுமையான குறியீடு. இது முழுமை வெளிப்பு முழுமையின் வெளிப்பாட்டை உணர்த்தும் குறியீடு. அந்த முழுமை அதாவது அதாவது எப்படி சொல்கிறதுனா உங்களை வந்து வாழ்க்கையில் எல்லா விதமான அனைத்து விதமான ஆசைகளும் வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான அனைத்து ஆசைகளையும் வந்து நிறைவேற்றி உங்களை வந்து ஒரு முழுமையான மனிதனாக வந்து உயர்த்தக்கூடிய ஒரு குறியீடு கூட சொல்லாது. அந்த அளவுக்கு வந்து அற்புதம் ஆற்றல் இருக்கக்கூடியது தான் இந்த 10 செஃபராட்ஸ் இல்லை ட்ரீ ஆஃப் லைஃப். இதை வந்து சாதாரணமாக வந்து ஒரு இது ஒரு சின்னமாக பார்த்துடக்கூடாது. இது வந்து அற்புதமான ஒரு தத்துவாதிக கோட்பாடு தான் அடக்கி வச்சிருக்கு. யூத தாந்திரிக கோட்பாட்டின் முழுமையான விளக்க படம் தான் இந்த 10 செஃபராத்துக்கள். இதை நீங்கள் மறந்துடக்கூடாது. இதை வந்து உணர்த்தும் விதமாக அந்த சீட் அமைஞ்சிருக்கு. இதை வலியுறுத்தும் விதமாக அந்த ஓவியங்கள் அமைஞ்சிருக்கு. இந்த சின்னங்கள் குறியீடு ரொம்ப அற்புதமாக இருக்குது. பஞ்சகோண குறியீடு போட்டால் பஞ்ச சக்தி இயக்கத்தை வந்து பரிசாற்ற விதமாக அந்த பஞ்சகோணங்கள் ஒரு ஒருத்தையும் அந்த இயக்க சக்திகள் வந்து வெளிப்பட்டே வருது. ஸோ இதை நம்ம நிறைய சொல்லிட்டே போகலாம். இது ஒன்று. இரண்டாவது இதில் பார்க்குறது வந்து இதில் பொதுவாக இரண்டு நாய்கள் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் மூன்றாவது நாய் ஒன்று இருக்காது. நான் ஒரு ரெண்டு நூல்கள் படித்தேன். அதில் வந்து மூன்றாவது நாயை பற்றி கொடுக்கல. நிறைய நூல்கள் பற்றி சொல்லப்படல. நல்லா பாருங்கள், இங்கே ஒரு மூணு நாய் இருக்கும், அது வால் தெரியுது பாருங்கள். இந்த நாய் வந்து அப்படியே வந்து இந்த முதியோட வயதாக இது வயோதிகரோட இதோ ஆடையோட இணைஞ்சிருக்கனால உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இதில் ரொம்ப அதி ரகசிய சூட்சம குறியீடு இருக்குது. இந்த குறியீடு வாழ்க்கையில் அனைத்து நன்மைகள் நம்ம வழங்கக்கூடியது, அனைத்து மேன்மையும் வழங்கக்கூடியது, நம்ம ஆசை நிறைவேற்றக்கூடிய குறியீடு. இது என்ன குறியீடுன்றதை நான் உங்களுக்கு அப்புறம் வளர்க்குறேன். இது ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த குறியீடு ரொம்ப ஆச்சரியம் ஏற்படுத்தக்கூடிய குறியீடு. நீங்கள் அனைத்து விதமான சௌபாகியங்களும் வழங்கக்கூடிய குறியீடு தான் இது. மறந்துடக்கூடாது. இந்த கிரியேட்டிவ் ஃபோர்ஸை பிடிக்கக்கூடியவர்தான் வயோதிகர். பிரம்மாவுக்கு வந்து இப்படி தாடி வச்சு வச்சுருப்பாங்க. எல்லாம் நிறைய மார்க்கங்களில் அதாவது ஏறக்குறைய 90% மார்க்கங்களில் மூலப்பொருள் வந்து அதாவது படைப்பின் ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய அந்த பரம்பொருள் வந்து ஒரு வயோதிக தோற்றத்தாடையும் இந்த மாதிரி முடிகள் விரித்து போட்டிருந்து அந்த மாதிரி தான் சுட்டி காட்டியிருக்காங்க. நம்ம இதில் நம்ம நினைச்ச பிரம்மாவுக்கு வந்து தாடிலாம் முளைச்சி அவர் வந்து படைப்பின் கடவுளாக பிரம்மா வந்து அப்படி தான் இருப்பான்னு நம்ம பார்த்துட்டோம். ஸோ படைப்பின் சக்தியை முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய, உங்கள் படைப்பின் ஆற்றலை மேம்படுத்தக்கூடிய, உங்கள் தாந்திரிக சக்தியை முழுமை அடையக்கூடிய ஒரு அற்புதமான சீட்டு தான் சீட்டு. இது ரொம்ப இது இந்த சீட்டை பற்றி நிறையா விஷயங்கள் இதை சொல்லிட்டே போகலாம். இது இன்னொரு ரகசிய குறியீடு இருக்குது. இந்த இதை வந்து நம்ம நேற்று வந்து நீங்கள் பிரயோகம் பண்ணி பார்த்தீங்க. என்ன பிரயோகம் பண்ணி பார்த்தீங்கன்னா இதை வைத்து இப்படி எலிகோ பிரயோகமே பார்த்தோம். எலிகோ பிரயோகம் ஏன் எடுத்தோன்ற நீ உணரணும். ஜோதிட ரீதியாக அந்த சீட் என்ன சொல்கிறாங்கன்னா மீனராசி இது சொல்கிறாங்க. இது குருவோட ஆதிக்கத்தில் இந்த சீரோட வெளிப்பாடு இருக்குன்றாங்க. இன்னும் சில தாந்திரிகர்கள் கன்னிராசி புதன் கிரகத்தோட ஆதிக்கத்தில் தான் இந்த ஆதிக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய இந்த சீட் அமைப்பாக இருக்குன்றாங்க.
இரண்டுமே சரிதான். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, என்னோடய பலரோட ஆராய்ச்சியிலையும் என்னோடய குருநாதர்களின் போதித்த என்ன அப்படின்னா, அதாவது கன்னிராசி புதனோட இது, ஏன்னா புதனோட ஆதிக்கத்தில் தான் இந்த இது வந்து இதை கம்யூனிகேஷன், இதில் ஒரு சர்டன் ஃபார்ம் கம்யூனிகேஷன் நடக்குதுன்றதுல கம்யூனிங் வித் சம்திங்கு. இது எதுக்கு வந்து நம்ம சில பேர் வந்து இதை இதாக வைக்கிறாங்கன்னா, சுக்கரன் உச்சமாக இருக்குன்னா அதை வைக்கிறாங்க, அது அர்த்தம் கிடையாது, நல்லா புரியணும். இதில் நீங்கள் வந்து மறந்துடக்கூடாது, அது ஒரு கோட்பாடாக வச்சுக்கிட்டு நீங்கள் இதில் போகக்கூடாது, புரியுதா இல்லையா? இதை சார்ந்த ஜோடியை மட்டும் ஜோடியை சார்ந்து இது கிடையாது, அதை மறந்துடக்கூடாது. இட்ஸ் கம்யூனிகேஷன், இட்ஸ் எக்ஸ், நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு டிஃப்ரெண்ட் லேயர்ஸ், உங்களுக்குள்ள உள்ள வெவ்வேறு பரிணாமங்கள் நீங்களே கம்யூனிகேட் பண்ணுறப்ப நீங்கள் மேன்மை அடைஞ்சே போவீங்க. அப்போ வந்து வெளியே இருந்து உங்களுக்கு எந்த செலவும் வரணும்னு அவசியம் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது உங்கள் நீங்கள் வந்து எதையுமே வந்து நீங்கள் வந்து தேடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை, அனைத்துமே உங்கள் காலிலிருந்து விடும், நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் வந்து மேன்மையாக காட்சி அளிப்பீங்க, நீ மேன்மைன்னு கருதின பொருட்கள் எல்லாமே அது வந்து உங்களுக்கு காலுக்கடியில் தான் கிடக்கும், அதை மறந்துடக்கூடாது. ஸோ இட்ஸ் இது வந்து ஒரு கம்யூனிகேஷன், இட்ஸ் ஃபார்ம் கம்யூனிகேஷன். புதன் புதனை வந்து பார்த்துருக்கோம் நம்ம, அவர் பிஸ்னஸ் கிரகம், அவர் கம்யூனிகேஷன் கிரகம், நம்ம முன்னாடி நம்ம தெரிஞ்ச விஷயம் தான் அது, நமக்கு இன்டெலெக்சுவல் கிரகம். ஸோ டிஃப்ரெண்ட் ஃபார்ம் கம்யூனிகேஷனை வந்து வளர்த்தக்கூடிய அமைப்பாக தான் இருக்குது. இதில் எல்லாமே ஒரு ஒருத்தர் கம்யூனிகேட் ஆகக்கூடிய நிலையில தான் இருக்காங்க. இதில் இப்போ அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், அதாவது வளர்த்தக்கூடிய, அதாவது இறைவன் எப்படி இதை ஆக்சுவல் டோட்டல் செஃபராத்மே அதுதான், இறைவன் எப்படி பிரபஞ்சத்தை தொடர்பு ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார் அப்படின்னு உணர்த்தக்கூடிய அமைப்பாக தான் அந்த சீட்டு வழங்குது. எப்படி தொடர்பு ஏற்படும், நம்ம எப்படி இறைவனோட தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ளணும் அப்படின்ற விளக்க விளக்கத்தின் கோட்பாடாக தான் இது பத்து செஃபராத்துக்கு அமைக்குது. ஸோ இது இட்ஸ் மேட்டர் ஆஃப் கம்யூனிகேஷன், நம்ம எப்படி பிரபஞ்சத்தோட கம்யூனிகேட் பண்ணணும், பிரபஞ்சம் நம்ம கிட்ட வந்து எந்த மாதிரி விஷயத்தில் வந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றது அப்படின்ற பல விஷயங்கள் இட்ஸ் ஃபுல் அண்ட் கம்யூனிகேஷன். ஏதாவது வாழ்க்கையே வந்து வியாபாரம், இது வந்து இது ஒரு வியாபார தரமாக சுட்டி காட்டப்படுது. ஸோ வியாபாரம், வாழ்க்கையே ஒரு வியாபாரம் தான், புரிஞ்சுதா இல்லை? எனக்கும் பிரபஞ்சத்துக்கும் ஒரு வேலை, நான் அது அடுத்தது அப்படின்ற விஷயத்துக்குள்ளே வந்து ஒரு விதமான வியாபாரம் நடந்து கொண்டே தான் இருக்கின்றது, வளர்ந்துடக்கூடாது. எப்பவுமே இந்த கம்ப்ளீட்டாக வியாபாரம் நடந்துகிட்டு தான் இருக்குது, பிஸ்னஸ் தான் நடந்துருக்கு, புரியல இல்லையே? இந்த ஸ்பிரிச்சுவல் பிஸ்னஸ் நடந்துகிட்டு இருக்கு எல்லா இடத்துலையுமே. ஸோ அதை உணர்த்த விதமாக இருக்குது வியாபார கிரகம் முன்னாடி பார்த்துதான் பார்த்துட்டோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட இன்னர் டிஃப்ரெண்ட் உங்களோட இன்னர் எக்ஸிஸ்டன்ஸில் வெவ்வேறு லெவலில் எக்ஸிஸ்டன்ஸ், நீங்கள் டீப்பர் லெவலில் நீங்கள் என்றைக்குமே இருந்து சிவா கான்சியஸில் தான் இருக்கீங்க, கிரைஸ்ட் கான்சியஸில் தான் இருக்கீங்க, நீங்கள் என்றைக்கே முழுமையோட தான் முழுமை தன்மையில் தான் இருக்கீங்க. அந்த முழுமைத்தன்மையை வந்து நீங்கள் வந்து வெளிக்கொண்டு வரும் விதமாக, உணரும் விதமாக நீ கம்யூனிகேட் பண்ணக்கூடிய அமைப்பை தான் இந்த இது கொடுக்க. அதை வந்து என்னைக்கு நீங்கள் வந்து முழுமையின் சொல்லுமாக தான் இருக்கீங்க, அதை வந்து ஏற்று அதை புரிந்து கொண்டு உங்கள் தன்மையை நீங்களே புரிஞ்சுக்கிறதுக்கு டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸில் வந்து நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறீங்க. அந்த கம்யூனிகேஷன் உணர்த்த விதமாக கூட இந்த டென்ஸ் அஃப்ராத் வந்து இதாக இருக்குது. பிரபஞ்சம் வந்து தனக்குள்ள பல இயக்க சக்திகளை அடக்கி வைத்திருக்கு, பலத்துக்குள்ள பல பரிணாமல் இயங்கி கொண்டிருக்கின்றது. அதை வந்து தாந்திரிகம் சொன்ன மாதிரி தாந்திரிக சக்திகளை வந்து பயன்படுத்தக்கூடிய ரகசியங்களையும் எப்படி பயன்படுத்துறது, அதை பயன்படுத்தி என்ன நன்மை அடையலாம் அப்படின்ற வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்களால பத்து செஃபராத்துக்கள் வழங்குது, அதை மறந்துடக்கூடாது. அனைத்துமே இருக்குது, பத்து செஃபராத்து உணர்த்த முடியாத விஷயமே எதுவுமே கிடையாது. இதில் இன்னும் நான் மாபெரும் ரகசியங்கள்லாம் இருக்குது, அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. இதில் இது ஒரு இயக்க சக்தி, நம்ம இது ஒரு இயக்க சக்தி, அதாவது சிவசக்தி சங்கமும் இது ஒரு இயக்க சக்தியை இது இயங்கிக்கிட்டே இருக்குது, ஃபோர்ஸாக இயங்கிக்கிட்டே இருக்குது. இது வந்து இயக்க சக்தி வெளிப்படக்கூடிய சீட்டாக நம்ம இந்த இது சின்னங்களாக சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இது வந்து உங்களுக்கு ஒரு வியாபாரம் நடந்து கொண்டுகிட்டு இருக்குது, ஒரு இயக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய நாய் இப்போ குழந்தை பெண் ஆண் அப்புறம் முதியவர் அப்படின்ற ஒரு ஒரு இயக்க ஒரு சைக்கிளை ஒரு மெச்சூரிட்டி சைக்கிளை குடிக்கக்கூடிய விஷயமாக இருக்குது. சைக்காலஜி மெச்சூரிட்டி இருக்கிறதா, இது வெறும் சைக்காலஜி மட்டும் கிடையாது, ஃபிசிக்கல் சைக்கலாஜிக்கல் சைக்கி ஸ்பிரிச்சுவல்ன்ற வெவ்வேறு பரிணாமங்களை வளர்த்தக்கூடிய அமைப்பாக இந்த பத்து செஃபராத்துக்கிட்ட இருக்கு. இந்த இதில் உள்ள அந்த ஓவியங்களும் அதே தான் சுட்டி காட்டுது, மறந்துடக்கூடாது. இதில் இன்னொரு மிக ரகசியமான மிக சக்தி வாய்ந்த குறியீடு ஒன்று இருக்கு, அது ஒரு சின்ன ஒன்று இருக்குது, என்னென்று காட்டுறவங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு முகம் தெரியுது பாருங்கள், அதை சுற்றியில் வந்து ஏதோ டூல்ஸ்லாம் இருக்கிற மாதிரிலாம் இருக்குது, நல்லா பாருங்கள். இங்கே ஒரு திராஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய குறியீடுகளாக இருக்குது, அதுக்கு நம்ம அப்புறம் போவோம். நல்லா பாருங்கள், ஒரு சட்டி மாதிரி இருக்குது, அதில் வந்து ஒரு முகம் தெரியுது, அதை பார்த்தா எலிகுவா மாதிரியே இருக்குது, அது எலிகுவா கிடையாது, இது வந்து ஓகன், ஓகன் சொல்லக்கூடிய, அதாவது ஓகன் சொல்லக்கூடிய ஒரு மிக சக்தி வாய்ந்த மிகவும் முக்கியமான ஊடு தேவதையை வந்து இங்கே வடிவமைச்சிருக்காங்க. கிளியராக பார்க்குறதாக வச்சுருக்காங்க, சட்டி இருக்குது, அந்த ஆயுதங்கள்லாம் இருக்குது. அந்த எப்படி அந்த ஓகன்ற அமைப்பை வந்து பாட்டில் வச்சு வெளிப்படுத்தி காட்டுவாங்களோ அதே மாதிரி இந்த இதை வந்து வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், அவர் தான் வியாபாரிகளுக்குரிய கடவுள், தொழிலாளிகளுக்கு உள்ள கடவுள் அவங்க நம்பிக்கைப்படி. நம்மகிட்ட டூல்ஸ், அனைத்து விதமான கருவிகளுக்குரிய கடவுள், சக்தி இயக்கத்தை உணர்த்தக்கூடிய கடவுள், அதே மாதிரி வார சண்டைக்குரிய சண்டைகளுக்கு உரிய கடவுள், பாலிட்டிக்ஸுக்கு
புதிய கடவுள். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம். பல அற்புத, அதாவது கோகருக்கு பல அற்புத ஆற்றல் இருக்கு. இந்த இடத்துல உணர்த்து இந்த மாதிரி ஒரு வியாபார சிரமம் காட்டப்பட்டிருக்கு, இங்கே ஒரு தராசு இருக்கு, இவரை சுற்றி இரும்புகள் வைக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த இவர் வந்து நம்ம உடல்ல வந்து ரத்தத்தை குறிக்கக்கூடிய கடவுள், ரத்தம் ரத்த இயக்கத்தை குறிக்கக்கூடிய ரத்தத்தில் வந்து இரும்பு இருக்குன்ற போது அந்த இரும்பு சக்தியாகவே இவர் திகழ்றாரு. ஸோ உடம்புல வீரியத்தை ஏற்கிறதுக்கு விந்து சக்தியாகவே இவர் திகழ்றாரு. உடம்புல வீரிய சம்பந்தமான அனைத்து விதமான செயல்களை இவர் தான் செய்கிறாரு. எல்லா உறுப்புகளும் உற்சாகத்தோட ஒரு ஒரு உறுப்புகளும் ஒரு உறுப்புல வந்து அந்த பயன் அதாவது அதுக்குள்ளே செய்து கொண்ட வியாபாரம், அதாவது ஒரு உணவு சாப்பிட்றோம் எப்படி பிரித்து அதை எப்படி வந்து அது அவரோட அந்த மாதிரி வியாபாரம், அந்த வியாபாரி அந்த இயக்க சக்தியை அந்த வீரியத்தை அந்த வியாபாரத்தை ஊந்துதலாக இருக்கக்கூடிய ஒரு சக்தியாக இந்த இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு ஊந்துதல் சக்தி, ஒரு வீரிய சக்தி. பிரபஞ்சம் வந்து எப்படி இயங்கிக்கிட்டு இருக்கு, ஒரு ஊந்தலை இயங்கிட்டு இருக்கு, ஒரு வீரியமாக இயங்கிட்டு இருக்கு, பிரபஞ்ச சக்தி இயக்கம் வெளிப்படுது அப்படின்னா அது வந்து அந்த ஓகனோட தன்மையானதான் வெளிப்படுது. அதை உணர்த்து விதமாக அந்த இடத்துல வந்து அதை வச்சிருக்காங்க. புரியுதுங்களா இல்லையா? இந்த பரம்பூருடைய இயக்க சக்தி இருக்குங்க இல்லையா, பரம்பூருடைய இயக்க சக்தி இந்த இது எல்லாம் ஒரு ஒரு சக்தியின் வெளிப்பாடாக இயங்கிட்டு இருக்கு. அந்த சக்தியின் வெளிப்பாட்டை வந்து அந்த வீரியத்தை வந்து அந்த சக்தி இயக்கத்தை வந்து இங்கே ஓகனா வந்து சுட்டி காட்டியிருக்காங்க அந்த சீட்டில். அதாவது நமக்கும் பிரபஞ்சக்குள்ள ஒரு வியாபாரம் அது தொடர்பாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு உறுப்புக்கு உறுப்புக்குள்ள தொடர்பாக இருந்தாலும் சரி, அதை டிரான்ஸ்லேட் பண்ணி அதை வந்து அங்கீகரித்து அதை வந்து அது ஊந்துதலாக இருந்து அது மேன்மையாக வந்து ஏன்னா இது வந்து இவருக்கு வந்து இவரை வந்து தாந்திரிகத்தின் தேவதையாகவும் நெருப்பின் தேவதையாகவும் அது ப்ராசஸ் எனி டைம் எனி டிரான்ஸ்ஃபார்மேஷன் எனி டைம் சேஞ்சஸ் எல்லாத்தையும் உணர்த்தக்கூடிய அமைப்பாக வந்து இந்த ஓகன் திகழ்கிறாரு. ஸோ இதை நீங்கள் குறிப்பாக வந்து நம்ம சொன்ன மாதிரி நம்ம ரத்தத்தில் வந்து அயன் இருக்குது, அதுக்காக உடம்புல ஏதாச்சும் போய் ஹோமியோ வந்து ஃபெரம் பாசனாக கொடுப்பாங்க. அந்த ஃபெரம்ன்றத வந்து அந்த ரத்தத்துக்கு வீரியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உலோகமாக செய்கிறார். ஃபெரம்னா இரும்பு. ஸோ நம்ம ஒட்டுமொத்த நம்ம உடம்புல இருக்கிற ரத்தத்தை ரத்தத்தில் வந்து ஒரு ஆணி செய்கிற அளவுக்கு இரும்போட தன்மை இருக்குது அப்படின்றதான் நீ விஞ்ஞானி கண்டுபிடிக்க மறந்துடக்கூடாது. ஸோ அது இது ஓகன் அடிப்படையில் வி கேன் மேக்னடைஸ் அவர் லைஃப் ஃபோர்ஸ், நம்மளோட உடம்புடைய இந்த அந்த லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி லைஃப் ஃபோர்ஸ் கேரியராக வந்து இது தகுது. இது வீரியம், இது நம்மளோட ரத்தம் திகழுது. அதை வந்து நீ எனர்ஜைஸ் பண்ணி நம்ம இலக்குகள் நோக்கி நம்ம கொண்டு செல்றதுக்கு இந்த ஓகன் வந்து உதவியாக இருப்பார். அதை மறந்துடக்கூடாது நீங்கள். புரியுதுங்களா இல்லையா? டைம் என்ன பார்த்துக்கிறோம் அவர்களை. ஸோ ஓகன் வந்து செயல்படுவார். ஓகனை வச்சு ஒரு இன்னொரு விஷயங்கள் நம்ம சொல்ல விரும்புகிற அந்த இடத்துல என்ன அப்படின்னா ஹீ இஸ் கால்ட் ஹண்டர் காட், வேட்டையாடும் கதைன்னு சொல்லுவார். அதாவது காட்டுகளுக்கு போய் வேட்டையாடி அவங்க சமூகத்துக்கு வந்து அது மூலிமா லாபங்களை ஏற்றி அந்த சமூகத்துக்கு செலவு செஞ்சு சமூகத்தை மேம்படுத்தினார். அவர் வீட்டை மேம்படுத்தினான்ற ஸ்டோரிலாம் இருக்குது அவர் அவதாரத்தில், அதை மறந்துடக்கூடாது நீங்கள். ஸோ இஸ் கால்ட் ஹண்டர் காட். அது மாதிரி இந்த சீட்டை பார்க்க பார்க்க ஓகனோட ஓகன் வந்து ஓகன் தன்மை வெளிப்பட்டு உங்களுக்கும் அவர் நன்மை செய்வார். எப்படி அவர் சமூகத்துக்கும் அவங்க வீட்டுக்கும் நன்மை செஞ்சாரோ, எப்படி வேட்டையாடி வந்து வேட்டையாட எல்லாமே தலை வைத்து எதுவும் வைத்துக் கொள்ளாமல் மக்களுக்காக அர்ப்பணித்து மக்களை மேம்படுத்தினாரோ, அவர் வீட்டை மேம்படுத்தினாரோ, அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் சகல விதமான சௌபாகியம் கொடுத்து அனைத்து விதமான ஆசை நிறைவேற்றி உங்களை வந்து ஆனந்தத்திலேயே வச்சிருப்பார் அப்படின்ற எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஸோ இந்த சீட்டை பார்க்குற இந்த சீட்டை இன்னும் நிறைய அற்புதமான குறியீடுகள் இருக்குது, இன்னும் நம்ம நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. இது ஒரு பாட்டு ஒன்று எடுத்துக்கோங்க, குடிய வரையான பாட்டுக்கும் நான் இந்த சீட்டை பற்றி சொல்கிறேன். ஸோ இதை நம்ம முக்கியமாக என்ன பார்த்தோம், ஏன் எலிகுவா, ஏன் எலிகுவா நம்ம இதை வழிபட்டோம். எலிகுவா இஸ் கம்யூனிகேஷன் கார்ட், இஸ் அ மெசேஜர் பிட்வீன் த காட்ஸ். அவர் தான் வந்து எல்லா விதமான தேவையை தொடர்பு கொள்ள முன்னாடி எப்படி நம்ம விக்னேஸ்வரர் பூஜை பண்ணிட்டு தான் நம்ம மற்ற தேவதைகள் வழிபாடு வந்து ஹிந்து மதத்தை பண்ணுறோமோ, அதே மாதிரி ஊடு வழிபாட்டில் வந்து இவரை தொடாமல் எந்த தேவதையோட பேரோட சக்தி பெற முடியாது. யூ வாண்ட் டு கம்யூனிகேட் வித் டிஃப்ரெண்ட் எனர்ஜி, டிஃப்ரெண்ட் பிளைன்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், யூனிவர்ஸில் டிஃப்ரெண்ட் பிளேஸ் எக்ஸிஸ்டன்ஸில் வந்து தொடர்பு கொள்ளணும், வேற லோகத்தில் வந்து உங்களுக்கு தேவதைகள் வந்து வரவழிச்சு இல்லை வேறு லோகத்தில் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எலிகுவோட இது வந்து கண்டிப்பாக தேவை. இந்த அதே மாதிரி செஃபராத்னு சொல்லக்கூடிய வெவ்வேறு லெவல் ஆஃப் அதாவது மேனிஃபெஸ்டேஷன், அதாவது உலக இயக்கத்தின் வெவ்வேறு உலக இயக்கத்தை உணர்த்தக்கூடிய வெவ்வேறு அமைப்புகளில் என்னென்ன அமைப்பில் வந்து என்னென்ன தன்மையோட உலகம் இயங்கிக்கிட்டு இருக்கு, அதுக்குள்ள என்னென்ன விதமான சக்திகள் வந்து புகழ்ந்துருக்கு அப்படின்ற உணர்த்தக்கூடிய விதமாக அது இருக்குது. இந்த செஃபராத்திற்கு நம்ம நிறைய பார்த்துட்டோம். அதை வெளிக்கொண்டு வந்து நமக்கு வந்து தேவையான விஷயங்கள் பயன்படுத்தி கொள்றதுக்கு எலிகுவோட ஆற்றல் நமக்கு தேவைப்படுது. எலிகுவா இஸ் அ காட் ஆஃப் கம்யூனிகேஷன், இஸ் அ மெசஞ்சர் காடு. இவர் இல்லாமல் நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஏக்க சக்தியை வந்து உங்கள் தனிப்பட்ட தாந்திரிக சக்தியில் வந்து உங்கள் தனிப்பட்ட விருப்பிற்புக்காக பயன்படுத்திக்க முடியாது. அதை பயன்படுத்தணும், அதை வெளிக்கொண்டு வரணும். அது மட்டும் உங்களுக்குள்ளே வெவ்வேறு நிலைகளில் உங்களுக்குள்ளே நீங்கள் வெவ்வேறு நிலைகள் இருக்கீங்க, வெவ்வேறு நிலைகளில் வந்து நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் வந்து அணுகி உங்களுக்குள்ளே வந்து அதை நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் வந்து பூந்து வெவ்வேறு நிலைகளில் வந்து இருக்கக்கூடிய சக்திகளையும் வெவ்வேறு நிலைகளில் உள்ளக்கூடிய டிஸ்ஹார்மனி சொல்லக்கூடிய அந்த
இயக்க சக்திகள் தடுமாற்றத்தையும் சீர் செய்யறதுக்கும் இவர் வந்து உதவுவார். உங்களுக்குள்ளே வந்து பல நிலைகளில் வந்து நீங்க தொடர்பு கொள்றதுக்கு தெளிவாக உதவுவார். பிரபஞ்சத்துக்குள்ள உள்ள பல இயக்க சக்திகளை வந்து தொடர்பு கொண்டு அதை வந்து பயன்படுத்திக் கொள்றதுக்கும் தெளிவாக வருவார். குறிப்பாக சொல்ல போனால் மற்ற தேவதைகளை வந்து தேவதைகளை வந்து அருள் சக்தியை வந்து நீ பெறணும், மற்ற தேவதைகளோட அருள் புரியணும், மற்ற தேவதைகளோட தேவதைகளை வந்து நீ வழிபடணும் அப்படின்னா முதன்மையாக வந்து இந்த கம்யூனிகேஷன் சொல்லக்கூடிய இந்த கம்யூனிகேஷன் சொல்லக்கூடிய விஷயம் அதாவது ஒரு அவேர்னஸ் அதாவது ஒரு டிஃப்ரெண்ட் லெவல் அவேர்னஸ் வந்து மைண்டும் உடலும் போகணும் அப்படின்னா டெஃபரண்டாக வந்து எலிகோட பேருள்ள சக்தி கிடைக்கணும். அதனால சீட்டை வச்சு நம்ம எலிகோ வழிபாடு செஞ்சோம் தாந்திரிக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த அதை நம்ம எப்படி பண்ணியிருக்கோம்னா போத்தா எப்படி பண்ணியிருக்கோம் நம்ம வந்து கபாலிஸ்டிக் இதையும் தாந்திரிக கிரியை எடுத்துக்கிட்டோம், ஊடுகா தாந்திரிக கிரியை எடுத்து ரெண்டு இணைச்சு மிகப்பெரிய பேராற்றல் மிக்க ஒரு வழிபாடு முறையில பார்த்துருக்கோம். அதாவது பிரபஞ்சம் வந்து வெவ்வேறு நிலையில இயங்கி கொண்டிருக்கு, படைக்கப்பட்டிருக்கு, வெவ்வேறு நிலையில இயங்கி கொண்டிருக்கு, வெவ்வேறு நிலைகளை பற்றி நீ புரிஞ்சுக்கணும், வெவ்வேறு நிலையில இயக்க சக்தியை வந்து நீங்கள் இது பண்ணிக்கணும், வெவ்வேறு விஷயம் வெவ்வேறு விதமான மங்களத்துவமான விஷயம் பிரபஞ்சத்தில் போய் செல்வம் செல்வத்தன்மையில் பல விதமான செல்வத்தன்மை பிரபஞ்சத்தில் இருக்கு. எந்த செல்வத்தன்மை உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த செல்வத்தன்மையை ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் அதை நீங்கள் பயன்படுத்தி அது மூலிமா நீங்கள் வாழ்க்கை மேம்படுத்துறதுக்கும் எலிகோட இந்த கம்யூனிகேஷன் கார்டு நமக்கு தேவைப்படுறாரு. இவர் தான் புதன் கிரகத்துக்கு அதிபதியாகவும் திகழ்றாரு. நல்லா புரிஞ்சுக்கணும். புதன் கிரக அதிகாரி புதன் கிரகம் முன்னாடி பேசுகிறேன். புதன் கிரக காடுக்கு என்ன சம்மந்தன்ற பார்த்தோம். அந்த தேவதைக்கு அந்த புதன் கிரகத்துக்கு அதிதேவதையை வழங்குறனால இவர் வழிபாடு வந்து இந்த செஃப்ராத்தில் உள்ள அனைத்து சக்திகளையும் நமக்கு வாங்கி தரதுக்கான வாங்கி கொடுக்கும். அது என்ன டவுட்டுமே கிடையாது. ஸோ இந்த செஃப்ராத்துக்குள்ள இயக்க சக்தியை வந்து முழுமையாக நம்ம பெறதுக்கும் நம்ம எந்த நிலையில் இருக்கோம் அந்த நிலையில் உள்ள இதை வந்து முழுமையாக அனுபவிக்கிறதுக்கும் எந்த நிலை நோக்கி போயிட்டு இருக்கோம் அந்த நிலைக்கு வந்து நம்மளுக்கு எடுத்துக்கொண்டு போகிறதுக்கும் அந்த நிலையில் உள்ள முழுமையான சக்திகள் வந்து நமக்கு நம்ம ருசிக்கிறதுக்கும் அது மூலியமாக நம்ம மேன்மை பெறதுக்கும் ஒரு ஒரு நிலையில் நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணி எந்த நிலையான நீ கம்யூனிட் பண்ணி எந்த நிலையான இது சக்தி உங்களுக்கு தேவைப்படுது, எந்த நிலை ஏக சக்தியை நீ பயன்படுத்த விரும்புறீங்க, எந்த நிலைக்கு நீ போக விரும்புறீங்களோ அந்த நிலையில் ஒரு சக்திகளை வந்து வாங்கி தரதுக்கும் அந்த நிலைக்கு உங்களை ஏற்றி கொண்டு போகிறதுக்கும் நமக்கு ஒரு ஊந்தல் சக்தியாக வந்து எலிகோ திகழ்றாரு. அந்த அதுக்கான ஏக சக்தியாக அதுக்கான சக்தி பிரவாகமாக அது தேவையான சக்தியை வந்து நம்ம இவர் கொடுக்குறாரு, யார் ஓகன் கொடுக்குறாருன்றது எந்த சந்தேகம் கிடையாது. மாணவர்களே இன்னொரு சீட்டை பற்றி நான் ஆச்சரியமான அமானுஷமான விஷயம் பார்ப்போம். மாணவர்களே இன்றைக்கு அவ்வளோதான். மாணவர்களே நன்றி. மாணவர் திருச்சிரும் 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 மாணவர்களே.